ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு டிஎன்ஏ வ்ளாக்ஸ். இன்னைக்கு வ்ளாகில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெயில்நாயக்கன்பட்டி காளியம்மன் கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டன்சித்திரம் டு வேடசந்தர் போகிற வழியில் இடையில வந்து கொஞ்சம் தூரத்துலேயே கட் ஆகுங்க. அந்த ஊருக்கு பேர் தாங்க பெயில்நாயக்கன்பட்டி. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் குழந்தை இல்லாதவங்களும் இந்த கோவிலுக்கு ஒரு தடவை போய் வேண்டிகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்குங்க. அண்ட் நாங்கள் இந்த கோயிலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோங்க. இந்த கோயிலுக்கு நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா, ராஜகோபுரம் கட்டுறதுக்காக வேண்டி எங்கள் கட்டட வேலைப்பாடுகள்லாம் நடந்துட்டுருந்துச்சு. நம்மளுக்கு பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த கோயிலுக்கு வெளியிலேயே விற்றுட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ அதில் நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதாங்க இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ். இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். அண்ட் நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னா பக்கத்துலேயே நாகம்மன் கோவில் இருக்குங்க. அப்படியே அங்கேயும் தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. பட் இன்றைக்கி பௌர்ணமிங்கிறதுனால கோவிலில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த சாமி தாங்க நாகம்மன் சாமி. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணா பைக்கில் வந்து சின்ன கடை மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க, பக்கத்தில் வாங்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னா ஃபோட்டோவோ வீடியோவோ எதுவுமே நம்மளால் எடுக்க முடியாதுங்க, எடுக்கவும் கூடாது. ஆனால் நம்ம வந்து கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக லாஸ்ட்டில் ஒரு கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சாமியை ஃபோட்டோ எடுக்கல, பட் அங்கே உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு கிளிப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அம்மனுக்கு உருவம் கிடையாது, சிலை கிடையாதுங்க. இது வந்து புத்தாள உருவான கோவில், சுயம்பு காளியம்மன் கோவில்னு சொல்கிறாங்க. கோவிலுக்கு ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.